ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, காலையிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னிடம் பேச வேண்டும் என்று உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ என்னை கண்டுகொள்ளவே இல்லை. நான் உன்னை கண்டுகொள்ளாத பொழுது உன் மனம் எவ்வளவு வாடி நின்றதோ அதுபோலத்தானே இப்பொழுது என் மனமும் வாடி இருக்கும். நான் சொல்வதை சற்று புரிந்து கொள் தங்கமே. உன்னை சுற்றி கொண்டு, உன் குடும்பத்தையும் சுற்றி கொண்டு ஒரு ஆன்மா ஆனது உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் சுற்றி கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு பிரச்சனையும். உன் வாழ்க்கையில் சில நாட்களுக்கு முன்பு எல்லா வசதிகளும் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு தடங்கல்கள் வருகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நன்றாக செய்ய முடியவில்லை. நல்ல முறையில் அது நடக்கவும் மறுக்கிறது. எல்லாமே தவறாக நடந்து கொண்டு இருக்கிறது. சரிதானே நான் சொல்வது? இது எல்லாம் இப்பொழுது சமீப காலமாகத்தான் நடக்கிறது தங்கமே. இதுவும் சரிதானே? இப்பொழுது சில நாளுக்கு முன்பு இறந்த ஒரு ஆத்மா ஆனது ஒரு உறவானது ஆத்மாவாக நின்று கொண்டே இருக்கிறது உன் வீட்டு வாசலில். அதற்கு தேவையானதை அது எதிர்பார்க்கிறது. அதற்கு தேவை என்ன? அதை நீங்கள் வணங்க வேண்டும். மனதார எல்லா கடமைகளையும் அதற்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தெய்வத்தை வணங்கலாம். நீ ஏழை எல்லோருக்கும் செய்யலாம், உணவு போடலாம். ஆனால் இறந்தவர்களை எவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வணங்குகிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அதிகமாக கிடைக்கும். அதுவே இறந்தவர்களை நீ எப்பொழுது அலட்சியம் செய்கிறாயோ அப்பொழுதிருந்து உன்னுடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். ஏன் தெரியுமா? அவர்களை கண்டுகொள்ளவில்லை என்று அவர்கள் அழத் தொடங்குவார்கள். அழத் தொடங்கும் பொழுது சில கஷ்டங்கள் வர துவங்கும். அதனால்தான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நல்ல முறையில் அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டும். நீ சில விஷயங்களை தவறிவிட்டாய். அதனால்தான் உன்னுடைய குடும்பத்தில் இப்பேற்பட்ட நிலைமை வந்து இருக்கிறது. கஷ்டமான சூழ்நிலையை நீதான் உருவாக்கிவிட்டாய். இப்பொழுதும் ஒன்றும் தவறாகவில்லை. இப்பொழுது ஒன்றும் முடிந்து போகவும் இல்லை. சரி செய்து விடலாம். நீ என்ன தவறு செய்தாயோ அதை நன்றாக யோசித்துப்பார். இன்னும் சில கடமைகளை செய்யாமல் இருக்கிறாய். இறந்தவர்களை தவிக்க விடக்கூடாது தங்கமே. நான் சொல்வதை முழுமையாக புரிந்து கொள். யோசித்துப்பார், எல்லாமே உனக்கு புரியும். நல்ல முறையில் செய். அவர்களுக்கு என்ன தேவையோ செய். நிச்சயமாக உன்னுடைய உறவு ஆத்மாவாக இருந்து நிச்சயமாக உன்னை சுற்றி நல்லதே செய்யும். எப்பொழுதும் நல்லது நடக்க வேண்டும் என்றால் பித்ருக்களையும் வணங்குவது நல்லது தங்கமே. தெய்வம், பித்ருக்கள் எல்லாம் நல்லதை மட்டும்தான் நினைப்பார்கள். எதை தேவையோ அதை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுவார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்துவிடு. இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக எடுத்துவிட்டு இதை செய்துவிடு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த முறையும் தவற விட்டு விடாதே தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் எதை நீ செய்யாமல் விட்டிருக்கிறாயோ அதை செய்ய தொடங்கு. செய்து உன் வீட்டில் இருக்கும் ஆன்மாவை சந்தோஷப்படுத்து. உன் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். தைரியமாக இரு. எந்த ஒரு விஷயமும் தப்பாக ஆகிவிடாது. அதற்காகத்தான் தப்பாக ஆகுவதற்கு முன்பே நான் உனக்கு வந்து அதற்கான பலனையும் அதற்கான செய்ய வேண்டிய செயல்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ எப்பொழுதுமே பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறாய். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்னா. ஓம் சாய்ராம்.